கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாம புஸ்தகம் 43:18. நம்மை சிறைகளாக்கி நம்முடைய கழுதைகளை எடுத்து கொள்ளும்படி கொண்டு போகிறார்கள். ஆமேன். இங்கு தானியங்கள் வாங்க எகிப்துக்கு வருகிறார்கள் யோசேப்பின் சகோதரர்கள். இவர்களை சந்தேகப்பட்டு யோசேப்பின் வீட்டு வேலைக்காரன் யோசேப்பின் வீட்டுக்கு அழைத்து போகும்போது இவர்கள் பயந்து நினைக்கிறார்கள். என்ன நினைக்கிறார்கள்? ஒருவேளை நம்மை இங்கே அடிமைகளாக்கி நம்முடைய கழுதைகளை எடுத்துக்கொள்ளப் போகிறார்களோ என்று பயந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவர்கள் எகிப்துக்கு வந்த நோக்கம் என்ன? பஞ்சத்தினால் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தானியம் வாங்க. அப்பொழுது இவர்கள் கழுதை எப்படி இருந்திருக்கும்? கழுதையும் சாப்பிடாமல் எலும்பும் தோலுமாக இருந்திருக்குமே. எகிப்தின் நாட்டின் மிகப்பெரிய அதிபதிக்கா இந்த இவர்களது இந்த கழுதை மீது ஆசை வந்திருக்கும்? எப்படி ஒரு மதியினமான ஒரு யோசனை வந்தது இவர்களுக்கு? அதற்கு மாறாக யோசேப்பு இவர்களுக்கு எகிப்தின் அதிபதியாகிய யோசேப்பின் வீட்டில் விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தான். அவர்கள் யோசேப்பின் மனதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் இப்படி செய்கிறான் யோசேப்பு என்று இன்றுள்ள கிறிஸ்தவர்கள் தங்களை குறித்து பல்வேறு கோணங்களில் எண்ணுகிறார்கள். எனது உத்தியோகத்தை பார்த்துத்தான் சபை போதகர் என்னை விரும்புகிறார் என்றும், எனது பணத்தை பார்த்துத்தான், எனது அந்தஸ்தை பார்த்துத்தான், எனது தனிப்பட்ட திறமைகளை பார்த்து அவர் விரும்புகிறார் என்று தங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொள்கிறார்கள் அவர்களுக்குள்ளே. அதிலும் சிலருக்கு பயம், ஒருவேளை இந்த சபையில் நம்மை அடிமைகளாக்கி விடுவார்களோ என்றும் ஒருவித பயம். இதற்கு காரணம் இவர்களது மனசாட்சி அதாவது சுத்தம் மற்றதாய் இருப்பதனால்தான். கடைசியில் நடந்தது என்ன? ஒன்றுமில்லாத நிலவரத்தில் வந்த யோசேப்பின் சகோதரர்களுக்கு இந்த தேசாதிபதியாகிய யோசேப்பின் வீட்டில் யோசேப்போடு பந்து இருக்க பந்தியில் விருந்தும் ஏற்பாடு செய்கிறார்கள். எப்படி ஒரு சந்தோஷப்பட்டிருப்பார்கள் அவர்கள்! எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார். தேவன் உங்களிடம் எதையுமே எதிர்பார்க்காமல் சுத்த மனசாட்சியோட சுத்த இருதயத்தோடு கர்த்தரிடம் வாருங்கள். அப்பொழுது நீங்களும் தேவனுடைய வீட்டில் தேவனோடு நித்திய நித்தியமாய் யுகா யுகங்களாய் வாழலாம். ஆமேன். காட் பிளெஸ் யூ.